ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தளபதியோட ஃபேவரட் காஸ்ட்யூம் டிசைனர் கோமல் ஷஹானி ஒரு பாப்புலர் மேகசினுக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதில் அவங்க தளபதி கூட ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. துப்பாக்கி படத்துலேருந்து தளபதியோட லுக் வேறு லெவல் ஸ்மார்ட்டானதுக்கு இவங்க ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். ஸோ தளபதி இப்போ இருக்கிற இடத்துக்கு கண்டிப்பாக இவங்களும் ஒரு காரணம் தான். ஸோ ஃபஸ்ட்டு இவங்கக்கிட்ட தளபதி கூட ஃபஸ்ட்டு படமான துப்பாக்கி வாய்ப்பு எப்படி கிடச்சிது அப்படின்னு கேட்டதுக்கு, நான் ஒரு ஆடுக்கு காஸ்ட்யூம் பண்ணிகிட்டு இருந்தேன், அப்போது டேரக்டர் ஏஆர் முத்துசங்கம் வந்திருந்தார். ஸோ அப்போ என்னோடய ஒர்க்கு பிடிச்சி போயிட்டு துப்பாக்கி படத்தோட வாய்ப்பை கொடுத்தாரு. தென் விஜயோட ஆன் ஸ்கிரீன் லுக் நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் சேஞ்ச் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்களே, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நிறைய பேர் அதை சொல்லுவாங்க, அது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எனக்கு. துப்பாக்கி படத்தில் என்ன கான்செப்டில் ஒர்க் பண்ணேன்னா, விஜய் அவர்களை இது வரைக்கும் பார்க்காத கலர் பேரட்டில் காமிக்கணும்னு படம் ஃபுல்லாகவே ஆலிவ் கிரீன் அண்ட் நேவி ப்ளூவை அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பேன். அண்ட் படத்தில் அவரோட கேரக்டருக்கு அந்த லுக் பயங்கரமாக சூட் ஆச்சு. ஸோ அதனால் அது ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. தென் அதுக்கப்புறம் தெரி படத்தில் ஒர்க் பண்ணேன், அதில் ஒரு ஸ்மார்ட்டான போலீஸ் ஆஃபீஸருக்கு என்ன பண்ணமோ அதை பண்ணியிருப்பேன். தென் ஜில்லா இப்போ கிடச்சிது, அதில் ஷர்ட்டில் ஸ்லீவ்ஸ் வச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்பேன். அதுக்கு விஜய் சார் ஃபேன்ஸுக்கிட்டேருந்து பயங்கரமாக ரெஸ்பான்ஸ் கிடச்சிது எனக்கு. இவங்களோட டேலண்ட்டுக்கு ஜில்லா படம் தான் பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள், பிகாஸ் தளபதி லோக்கலாக பண்ணுற மசாலா ஃபிலிமில் இந்த அளவுக்கு ஸ்டைலிஷாக எந்த படத்துலையும் இருந்திருக்க மாட்டார். சூரா, வேட்டைக்காரன், வேலாயுதம், பைரவான்னு சொல்லிட்டு எந்த படத்தை வேணால் எடுத்து பாருங்கள். பட் ஜில்லாவில் பார்த்தீங்கன்னா செம ஸ்மார்ட்டாக இருப்பார், காஸ்ட்யூம் சூப்பர் ஸ்மார்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு லோக்கல் மசாலா படத்துலேயே தளபதி அவ்வளோ ஸ்டைலிஷாக காமிச்சிருப்பாங்க இவங்க. அண்ட் பைரவ படத்தை ஜில்லா கூட கம்பேர் பண்ணாலே உங்களுக்கு தெரியும், பைரவ படத்துக்கு சத்யன் ஒருத்தர் காஸ்ட்யூம் பண்ணியிருப்பாரு. பைரவா படத்தில் பெருசாலாம் காஸ்ட்யூம்ஸ் ஒர்க் அவுட் ஆயிருக்காது. அண்ட் பைரவால தளபதியோட லுக்கு கொஞ்சம் விமர்சனத்துக்குள்ளான லுக், ஹேட்டர்ஸ் நிறைய ட்ரோல் பண்ண லுக்கு. தெரி படத்துக்காக கிளைமேக்ஸில் முடிய ஷார்ட்டாக வெட்டியிருப்பார் தளபதி. ஸோ உடனே பைரவா ஷூட் போகணுங்கிறதால விக் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதுவுமே பயங்கர விமர்சனத்துக்குள்ளாச்சு. ஸோ கோமல் ஷஹானி அதுக்கு காஸ்ட்யூம் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் பெட்டராகவே பண்ணியிருப்பாங்க. ஓகே, தென் வெசல் படத்தில் டாக்டர் அண்ட் மெஜிஷியன் லுக்குக்கு இவங்க தான் காஸ்ட்யூம். தளபதியோட அந்த கிரீன் ஷர்ட் அண்ட் ஒயிட் வேஸ்டி பயங்கர பாப்புலர் ஆச்சு. தென் ஃபைனலாக பிகில் படத்தில் மைக்கேல் அண்ட் பிகில் கேரக்டருக்கு இவங்க தான் காஸ்ட்யூம்ஸ். பிகில் படம் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கேட்டதுக்கு, பிகில் படத்தில் மைக்கேல் அண்ட் பிகிலோட காஸ்ட்யூம்ஸ் பார்த்தீங்கன்னா ராயப்பனோட லுக்குலேருந்து ஸ்க்ராச் பண்ணி எடுத்தோம். அந்த தளபதிக்கு நீங்கள் பண்ணதில் ரொம்ப பிடிச்ச காஸ்ட்யூம் எது அப்படின்னு கேட்டதுக்கு, பிகில் படத்தில் அந்த கோச் காஸ்ட்யூம்ஸ் தளபதிக்கு ரொம்பவே பிடிச்சது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க காஸ்ட்யூம்ஸ் தான் அது, இதுதான் தளபதிக்கு ரொம்ப பிடிக்குமா? அண்ட் தளபதி கூட இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அவரை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டதுக்கு, தளபதி ரொம்பவே கைண்ட், ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லாரையும் அவர் ட்ரீட் பண்ணுற விதத்தை பார்த்தாலே தெரியும், ரொம்ப டவுன் டு எர்த்தாக இருப்பார். அண்ட் அவருக்கு இப்போ என்ன ட்ரெண்டுன்னு தெரியும். ஸோ அதனால் நான் காஸ்ட்யூம்ஸ் பண்ணும்போதே ட்ரெண்டையும் மனசில் வச்சுட்டு தான் பண்ணுவேன். நான் என்னோட ஒப்பீனியன் சொன்னால் அதை நம்பி என்னை ஃப்ரீடமோட பண்ண சொல்லுவார். ஸோ துப்பாக்கி படத்துக்கு அப்புறம் தளபதியோட லுக் பயங்கர ஸ்மார்ட்டானதுக்கு இவங்க ஒரு மெயின் ரீசன். ஓகே, ஃபைனலாக கோமல் ஷஹானி விக்ரம் அவர்களோட கோப்ரா படத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சுன்னு கேட்டதுக்கு, கோப்ரா படத்தோட டைரக்டர் ஏஆர் முத்துசோட அசிஸ்டன்ட் துப்பாக்கி படத்தில் ஒர்க் பண்ணவர். ஸோ துப்பாக்கி பண்ணும்போதே அவர் எனக்கு தெரியும், ஸோ அப்படி தான் இந்த வாய்ப்பு வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், துப்பாக்கிக்கு அப்புறம் தளபதியோட ஸ்மார்ட் லுக்குக்கு இவங்க ஒரு மெயின் ரீசன் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. உங்களுக்கும் சரிதான் அப்படின்னு தோணுச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க தளபதி ஃபேனாக இருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஏன்னா இல்லை தளபதி பத்தின அப்டேட்ஸ் மட்டும் தான் வரும். தேங்க்யூ.